Hello friends, welcome to Gomathi's kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா பச்சை பயறை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த கிரேவியை நீங்க வந்து நல்ல ஒரு சுட சுட சப்பாத்தி, பூரி, புலாவோட எல்லாம் வச்சு சாப்பிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-அ subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் ங்கற ஆப்ஷனை மறக்காம press பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த பச்சைப்பயறு கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி பயரை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பயறு எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நேராக நம்ம குக்கரில் வறுத்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இது வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம், கொஞ்சம் சூடு ஏறி லைட்டாக வாசம் வர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு வறுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் லைட்டாக மாறி இருக்கு, இந்த அளவுக்கு வறுத்தா சரியாக இருக்கும். இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பயரை வந்து கழுவி எடுத்தாச்சு. இதில் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த கப்பில் ஒரு 3-3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிக்கலாம். மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க. ஒரு மிதமான தீயில 4-5 விசில் வச்சால் போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 விசில் வச்சுருந்தேன், ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பயறு வந்து நல்ல பக்குவமாக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் குழஞ்சாலும் பரவாயில்ல, இந்த கிரேவிக்கு கொஞ்சம் குழஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். வேகாமல் மட்டும் இருக்க வேணாம், நல்லா வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இது ரெண்டையும் நல்லா செவக்க விட்டுருங்க. இப்போ நல்லா செவந்ததுக்கப்புறமா வெங்காயம், நான் வந்து பெரிய வெங்காயம் 1/1 எடுத்து பொடியாக நறுக்கினது கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு இருக்குது, அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தோடைய கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு வெங்காயம் வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம், ரொம்ப செவக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா போதும். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி எடுத்து கெட்டி பகுதியை எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து ஓரளவு வெந்து வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி. இப்போ இதை ஒரு தீயை மிதமாக வச்சு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி வந்து 1-3 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் சேர்ந்து 1-3 நிமிஷம் நல்லா தள தள்ளன்னு கொதிச்சு வரட்டும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து இப்போ நம்ம கரம் மசாலா சேர்க்க போகிறோம். கரம் மசாலா முன்னாடியே சேர்த்துற வேண்டாம், இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 1-3 நிமிஷமாக நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருந்த அந்த பச்சை பயிரை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ என்னோடதில் வந்து தண்ணி சுத்தமாக இல்லை, சப்போஸ் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க, வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து கலந்துட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக இதில் தண்ணி நல்ல ஒரு சுடு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க, பச்சை தண்ணி வேணாம். நான் வந்து இன்னொரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி வச்சு நிதானமான தீயில 4-5 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சு வெந்து வரட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இதுக்கு வந்து ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும், அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் தேங்காய் 1/2 கப் அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து ஒரு 5 நிமிஷமாகவே நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த கிரேவி நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்மாஷரோ இல்லை வந்து நல்ல கட்டக்கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சு கொடுத்துருங்க. ரொம்ப வந்து குழைய குழைய வந்து மசிச்சிட வேண்டாம். பருப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு இந்தளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இதை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான மாதிரி தான் இருக்கும். இந்த சமயத்தில் இதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். 1-2 கொதி நல்லா வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், அடுத்து வந்து 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்குறேன். இது போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும், போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ரைட்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்மளோட பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.